ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணை இல்லாத விடையிறப்பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சமாதானம் சதா காலங்களிலும் உங்களுக்கு இலவசமாய் கிருபையாய் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இதுவரை சந்தோஷமாக இருக்கும் சத்தமா மொத்தமா சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல கை கொடுத்து கேட்டு பாருங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? என் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று அருமையான நல்ல வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் பிலிப்பியர். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட நல்ல வார்த்தைகளை பேசும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு விஷயம், தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கம் உணர்ந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல நாமத்தில் பரிசுத்த ஆவியாருடைய அனுக்கிரகத்தோடு இந்த நல்ல கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே காதீஸ் வனாந்தரத்தை அதிர செய்ததான அந்த வல்லமையான வார்த்தைகளை கேட்கும்படியாய், பெண் மான்களை ஈழ செய்ததான ஆண்டவரே அந்த வல்லமை மகத்துவமான கட்டுகளை அறுக்கிற நுகத்தை முறிக்கிற அந்த மகிமையின் வல்லமையான வார்த்தையை கேட்கும்படியாய், இதோ இந்த காலை வேளையில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட அந்த வல்லமையின் வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு விடுதலை ஆக்குற வார்த்தையாகும். உம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கிற நுகத்தை முறிக்கிறதாயும் ஆண்டவரே அதை கடந்து வரட்டும். அப்பா, இதோ அந்த வார்த்தைகளாய் நாங்கள் கடந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. இதோ நாங்கள் கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை பெற்று நாங்கள் அனுபவித்து ஆண்டவரே உடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆண்டவரே அப்பா இன்னைக்கு அப்படியாய் நீர் எங்களை வார்த்தையால் நிறைத்து அனுப்பும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம், நான் உங்களை வாழ்த்தி வரவிருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தராய் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மூன்று காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேசிவிட்டு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று பொறுமை, மூன்றாவது ஒரு காரியம் செபம். அல்லேலூயா. இந்த மூன்றும் மிக அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, முப்பரி நூல் சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாது, அறுக்க முடியாது. முப்பரி நூல் சீக்கிரம் அறாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மூன்று நூல்களும் சரியாக இணைக்கப்பட வேண்டும், சரியாக முறுக்கப்பட வேண்டும். அவ்வாறு சரியாக இணைக்கப்பட்டு சரியாய் முறுக்கப்பட்டால் அந்த நூலை எளிதாக அறுத்துவிட முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடிச்சுவடுகளிலும் முதலாவது வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கிறது. வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக பொறுமை தேவைப்படுகிறதாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபம் ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. நமக்கு மூளை சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை முழங்கால் சாதிக்கும். அல்லேலூயா. செபத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு, செபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. செபத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம், ரோமர் 12 12 வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் நிருபத்தில் இவ்வளவாய் எழுதுகிறார், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று இங்கே அருமையான நல்ல வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். என் அன்பு தேவ சன்னமே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, உங்களை நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை முதலாவது யார் மீது இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது,
நம்முடைய நம்பிக்கை எதற்காக இருக்கிறது என்ற கேள்விகளோடு நம்பிக்கையை குறித்து கேள்வி எழுப்பினோம் என்று சொன்னால், நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை சுவாசம் உள்ள மனுஷன் மீது வைத்திருக்கிறோமா, அல்லது நாசிலே சுவாசம் உள்ள பிரபுக்கள் மீது வைத்திருக்கிறோமா, இல்லை நாசிலே சுவாசத்தை ஊதின தேவன் மீது வைத்திருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டிய மூன்று நிலைப்பாடுகள் இருக்கிறது. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர்கள், நாசியிலே சுவாசம் உள்ள பிரபுக்கள். மனிதர்கள் என்பது எல்லா மனிதர்களையும் குறிக்கிறது. பிரபுக்கள் என்கிற பொழுது ஒரு ஆளுமையை குறிக்கிறது, அரசாங்கத்தை குறிக்கிறது. நாசியிலே சுவாசத்தை ஊதினவரை என்று குறிக்கிற பொழுது அது தேவாதி தேவனை சர்வ வல்லவரை குறிக்கிறதாக இருக்கிறது. சோ நம்ம யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் ஏராள பேர்கள். மனுஷனை நம்பி ஏமாற்றம் அடைந்தது உண்டு, மனுஷனை நம்பி தோல்வி அடைந்தது உண்டு. ஆக ஏமாற்றத்தையும் தோல்வியும் கொடுக்கிற நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் யார் பேரில் பற்றுதலாய் இருக்கணுமா? கர்த்தருடைய பேரில் பற்றுதலாயிருப்பது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆக நம்முடைய நம்பிக்கை என்னுடைய நம்முடைய நாசியில மனுக்குளத்துக்கு ஆண்டவர் நாசியிலே சுவாசத்தை ஊதினாரே, அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதப்பட்ட அந்த வேத வாக்கியத்தின்படி நம்மை ஜீவாத்மாவாக மாறச் செய்த அந்த தேவன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில முதலாவது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா சந்தோஷமா இருப்பீங்களா? ஒரு மனுஷன் மேல நாசியிலே சுவாசம் உள்ள மனிதன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் என்றாவது ஒரு நாள் என்றைக்காவது சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? ஏனென்றால் அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. மனுஷன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் ஏன் நம்மளால் சந்தோஷம் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அங்கே நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. அது என்னவெனில், இந்த மனிதன் தருவேன் என்று சொல்லியிருக்கிறான், அவன் தருவானா தர மாட்டானா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி நம்மை சந்தோஷத்துக்குள் நிலைநிறுத்த முடியாது. அல்லேலூயா. ஆனால் அதே கேள்வியை அரசாங்கத்திலும் நம்ம வைத்தால் நடக்கிறதா சொல்லுங்க. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம், எப்படியாவது ஆட்சி மாறினால் காட்சி மாறிடும், அடைச்சிருவாங்கன்னு நம்பணும் அரசாங்கத்தை. அடைப்பாங்களா அடைக்க மாட்டாங்களா? சந்தோஷமா இருக்குமா? இந்த நம்பிக்கையில ஒரு சந்தோஷம் இருக்கா? கேள்வி இருக்கிற. ஆனால் தேவன் தருவேன் என்று சொன்னால் தருவார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75வது வயதில் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவன் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டான். அந்த சந்தோஷத்திலே 99 வயது வரைக்கும் கடந்து போனான். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை இன்னும் அதிகமாய் சொன்னால், தன்னை அழைத்த தேவனை, தான் ஆராதிக்கிற தேவனை அவன் நம்பினான். அந்த நம்பிக்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் கொண்டிருந்தான். அது 100வது வயதில் நிறைவேறியது. அல்லேலூயா. காலம் தாமதித்தாலும் வேத வசனங்கள் ஒன்றும் பொய் சொல்லாமல், வேத வாக்கு ஒன்றும் தரையில் விழாது, தேவனிடத்தில் இருந்து புறப்பட்ட வேத வார்த்தைகள் உங்களிடத்திலோ என்னிடத்திலே புறப்பட்டு வந்தால் அது நிறைவேறி வருகிற வரை, நிறைவேறி முடிகிற வரைக்கும் அது தேவனிடத்தில் மறுபடியும் திரும்பாது. நமக்கு வாக்குத்தத்தம் கடந்து வந்திருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனம், என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம், இப்படியாக வாக்குத்தத்தங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கலாம். அதிகமாக 12:2 என்ன சொல்லுகிறது? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அதிகமாக 17:2 சொல்லுகிறது, பெருகப்படவே என்று சொல். என்னாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமென்று சொல். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் நம்பிக்கை இருக்கிறது, இந்த வார்த்தையில் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் மனிதன் சொன்ன வார்த்தையில் வாக்குறுதியில் நம்பி சந்தோஷமாக இருக்க முடியுமா சொல்லுங்க. ஏனென்றால் நாம் மாறிவிடுவோம், மனிதர்கள் மாறிவிடுவார்கள், சூழ்நிலைகள் மாறிவிடும். ஆனால் இயேசு ஒருபோது மாறாதவர், தெய்வம் ஒரு நாள் மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனெனில் அவர் மாறாத பிரமாணத்தை உடையவர், அவர் மாறாத பிரமாணத்தை உடையவர். அந்த தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாயிருக்க முடியும். உங்களுக்கும் எனக்கும் இல்லை, எனக்கே வைத்துக் கொள்வோம். நாளைக்கு காலையில விடிஞ்சா என் தலை துண்டிக்கப்பட்டு நான் கொலை செய்யப்பட போகிறேன், அல்லது என் தலை துண்டிக்கப்பட்டு நான் மரண தண்டனைக்கு உள்ளாக போகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். நான் இரவில் நிம்மதிய தூங்குவேனா சொல்லுங்க. காலையில விடிஞ்சா என் தலை துண்டிக்கப்பட போகிறது, மரண தண்டை நிறைவேற்றப்பட போகிறது, என்னை கொலை செய்ய போகிறார். இரவு நன்றாக தூங்க முடியுமா என்னால் தூங்குவேனா? ஏன்? ஒரு பயம், ஒரு கலக்கம், அளவில்லாத துக்கம் என்னை ஆளுகை செய்துவிடும். ஒரு துளி தூக்கம் கூட என் கண்ணில் வரவிடாமல். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. விடிந்தால், காலை விடிந்தால் தலை சிறைசேதம் பண்ணப்பட போகும் என்று தெரிந்து ஒரு மனிதன் சிறைச்சாலையில் நிம்மதியாய் தூங்கினான். காரணம் என்னவெனில், என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் இயேசுவுக்காக நான் மரிப்பது மிகுந்த சந்தோஷம் என்று அந்த சந்தோஷத்தில், அந்த நம்பிக்கையில் அவன் தூங்கினான். யாரு? சிறைச்சாலையில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளே காவல் வைக்கப்பட்ட பேதுரு, அப்போஸ்தலனாய் பிரதான சீசன் பேதுரு சிறைச்சாலையில் 4 அடுக்கு பாதுகாப்பில் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தார். விடிந்தால் அவருக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. சீசர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவனுக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அவனையும் சிறைச்சாலையில் 1.5-2.4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு அவனை உள்ளே வைத்திருக்கிறார்கள். அவன் இரவு முழுவதும் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும், விடிந்தால் நம்மை கொலை செய்வார்கள், தலை சிறை செய்த பண்ணப்படும், நாம் மறிக்க போறோம் என்று, கொடூரமாக நாம் மறிக்க போறோம் என்று நன்கு தெரியும். தெரிந்திருந்து நிம்மதியாய் தூங்கினதற்கு காரணம், அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் இன்று மறித்தால் என் நேசரோடு கூட இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்று மறித்தால் என் நேசரோடு கூட இருப்பேன். அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சிலுவையிலே ஒரு கல்வர் சந்தோஷப்பட்டான். தான் மறிக்க போகும் தருணத்தில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு காணப்பட்டது. காரணம் என்னன்னா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் இன்று தேவனோடு கூட பரதேசியில் இருப்பேன் என்ற நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் அவன் சந்தோஷம் கொண்டான். இன்னைக்கு நமக்கு நம்பிக்கையில என்ன கிடையாது? சந்தோஷமே கிடையாது. சந்தோஷம் 5% இருந்தா கவலையும் துக்கமும் பயமும் கலக்கமும் 95% நம்மை வாட்டி வதைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிதான் இதான உண்மை. ஒவ்வொரு நாளும்
ஒன்றன் பின் கவலை நம்மளை ஆளுகை செய்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. நமக்கு தினந்தோறும் தேவன் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். காலையில் எழுந்தவுடன் பைபிளை திறந்து வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், தினந்தோறும் பேசுகிறார். இன்று காலையில பைபிள் எடுக்கும், காலையில எடுத்தோம். எத்தனை பேர் காலையில பைபிள் வாசித்தோம்? எத்தனை பேர் வாசித்தோம் காலையில பைபிள்? எத்தனை பேர் வாசித்தோம்? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, சரியா நாலு பேர் படிச்சோம். காலையில நம்ம காலையில எழுந்த உடனே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காலையில நான் எழுந்து பைபிளை வாசிக்கலன்னா நான் ஒரு என் ஆத்துமாவுக்கு நான் துரோகம் பண்றேன்னு அர்த்தம். முதல்ல யாருக்கு துரோகம் பண்றேன் சொல்லுங்க? என்னுடைய ஆத்துமாவை பட்டினி போட்டு நான் சாகடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. என் ஆத்துமாவிற்கு நம்ம எல்லாரும் சொல்றோம், ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். இந்த வார்த்தையை நன்கு உணர்ந்து பார்க்க வேண்டும். மாம்ச பிரகாரம் அல்ல, வெளி தோற்றத்தின் பிரகாரம் அல்ல, புறத்தின்படி அல்ல, அகத்தின்படி பார்க்க வேண்டும். என் அகம் எப்படி இருக்கிறது? இன்று நாம் எல்லோரும் பார்க்கிறது புறத்தை மாத்திரம் பார்க்கிறோம். அகத்தின் அழகுதான் முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். என் அகம் அல்லேலூயா, வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்தால் என் மாம்சம் முஷ்டியா இருக்கும், எந்த சந்தேகமும் அல்ல. வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்தால் என் மாம்சம் முஷ்டியா இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் ஆத்துமா எப்படி இருக்கிறது? ஆத்துமா கொழுத்து நிலம் துண்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமா கொழுத்திருக்கணும். வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு போட்டால் உடம்பு கொழுத்திருக்கும். ஆனா ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுத்தாதான் ஆத்மா அப்படிங்கம்மா சொல்லுங்க. ஆகாரம் ஆத்மாவுக்கு ஆகாரம் மிக மிக அவசியம். நம்முடைய ஆத்மாவை ஒரு காலம் பட்டினி போடக்கூடாது. என் ஆத்மா வாழ்வது போல் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. என் ஆத்மா சந்தோஷமா இருக்கிறான், என் ஆத்மா கொழுத்து இருக்கிறதால் ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுப்பது மிக மிக அவசியம். மூன்று வேலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம மூன்று வேலை என்னதான் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, என்னதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, 8 மணி ஆயிட்டுனா நமக்குள் இருக்கிற கடிகாரம் டக்குன்னு ஒரு தட்டு தட்டி விட்டுரும். என்ன தட்டுது? ஆமா, கூண்டுதா இல்லையா? யா 8 மணி ஆயிட்டுனா பயிர் கூண்டுதா இல்லையா? ஒரு மணி நேரம் கேப்ப வேணா இருக்கலாம். 8 to 9 வயிறு என்ன செஞ்சிடும்? மணி அடிச்சிடும். சீக்கிரம் எனக்கு ஆகாரத்தை கொண்டு வா. பசி என்ற ஒரு மணி அடித்து விடுகிறது. அதே போல் எவ்வளவு தூங்கி கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, 1 to 2 சரியா அடிச்சிடும். கடிகாரமே தேவையில்லை. சாப்பாடு கொண்டு வா. ஏவோ அதே போல 8 to 9 மூன்று வேலையும் நம் ஆகாரத்தை சரியாய் கொடுத்து விடுகிறோம். இந்த மாம்சத்திற்கு அழிந்து போகின்ற இந்த மாம்சத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் அழியாமையின் ஆத்மாவுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? என் சந்தோஷம் எங்க இருக்க வேண்டும்? என் அழியாத ஆத்மாவில் இருக்க வேண்டும். என் ஆத்மா அழியாத ஆத்மா என் தேவனுடைய கரத்திற்கு செல்ல வேண்டும், பரத்திற்கு செல்ல வேண்டும். அதில் நம்பிக்கை, என் நம்பிக்கையில் அந்த சந்தோஷம். அல்லேலூயா. இனி அகரம் விடுப்பீங்களா? என்ன வேலை கிடந்தாலுங்க, எழுந்த உடல்
முதல் காரியம் பாருங்க, முதல் காரியம் கத்திற்குரியது, முதல் டைமிங், முதல் நேரத்தை கத்திற்கு கொடுத்து பாருங்க. பெரிய ஆசீர்வாதம் உண்டு, பெரிய விடுதலை உண்டு. எங்க முதல் நேரத்தை என்னைக்கு நம்ம கத்திற்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அந்த நாளிலிருந்து நமக்கு உலகத்தின் மருத்துவர்கள் தேவையே இல்லை. என் பரம வைத்தியர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். தினமும் என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும். அதில் கிடைக்கிற வார்த்தையை பிடித்து நான் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட பேசியிருக்கிறேன். நான் இந்த வார்த்தையில் சந்தோஷமாக இருக்கிறேன். உலகத்தின் நிகழ்வுகளை கண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தின் நிகழ்வுகளை கண்டு நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தான் கூட சொல்லுகிறான். உலகத்தில் நாம் பாடம் படிக்கிற பொழுது சொல்லுகிறோம், உலகத்தில் சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வாடிடுந்து வெறுகின்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே என்று பாடம் படித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நான் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் அகில உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், மகனே இஸ்ரவேலே நீ பயப்படாதே, யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையில எனக்கு சந்தோஷம் இருக்கணும். இந்த வார்த்தையை நான் நம்பணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன பயப்படாதன்னு சொல்லிட்டார், நான் அதுல சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா. அடுத்த வார்த்தைக்கு கடந்து சொல்லுவனா? இது பேசணும்னா நிறைய பேசலாம் சரிங்களா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்க வேண்டும். உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது நெருக்கடிகளும் போராட்டங்களும் இன்னல்களும் நிந்தைகளும் அவமானமும் நம்மை கொடுக்கிற துரத்துகிற பொழுது அக்காலத்தில் நீங்களும் நானும் மிக மிக பொறுமையாய் கையாள வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பொறுமை உள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. இங்கிருந்து வந்ததுதான் பழமொழி, ஒரு தார் பூமி ஆளுவார்கள் என்று சொல்லுவாங்கல்ல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பொறுமை உள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று. பொறுமை உள்ளவன் இந்த பூமியில் உள்ள எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு இல்லாத ஒன்று என்ன என்று சொன்னால் எதுதான் இல்லை? பொறுமைதான் இல்லை. அல்லேலூயா. பொறுமை இருக்கா? பழமொழி சொல்லுவார்கள், ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுப்பதில்லை, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுப்பதில்லை என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். வேற பாருங்க, ஒரு குழந்தை தன்னுடைய தாயானவள் அருகாமையிலே சென்று விறகு பொறுக்கிட்டு வந்து அதை வைத்து ஆகாரம் சமைப்பதற்கு குறைந்தது ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு மணி வரை ஒரு மணி நேரம் பொறுமையோடு இருந்த பிள்ளை சமையல் பண்ணி முடித்தாகிவிட்டது, ஆகாரம் சமைக்கப்பட்டு விட்டது. ஆகாரத்தை எடுத்து கரண்டியில் எடுத்து தாயானவள் தட்டில் போடுகிறார். போட்டவுடனே குழந்தைக்கு என்ன அவசரம், புரிஞ்சுட்டீங்களா? அவசரத்தில் என்ன பண்றான்? சாப்பாடு கையை விட்டுறான், கையை விட்டுறான், ஐயோ என்று கதறுகிறான், பொத்து விடுகிறான். அதனால் தான் சொல்வார்கள், பொறுத்து ஆக்குற வரைக்கும் பொறுமையோடு இருந்த பிள்ளைக்கு ஆறுகிற வரைக்கும் பொறுமை இல்லை. அல்லேலூயா. அங்கே பொறுமையோடு ஆபிரகாம் காத்திருந்தான், 25 ஆண்டு கால பொறுமையோடு காத்திருந்தான். அவன் ஒரு பெரிய சுதந்திரவாளியை சுதந்திரித்துக் கொண்டான். ஒரு சுதந்திரவாளியை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். காரணம், தேவன் 75 வயதில் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் 100 வயது வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தானுங்க. நம்ம காத்திருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நெடும் காலமாய் காத்திருத்தல் என் இருதயத்தை இழைக்கப்படும். நான் விரும்பியது வருகிற பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும்.
ஜீவ விருட்சத்தின் அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மிக மிக அவசியம் பொறுமையை கல்லாண்டு. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் 40 அதிகாரம் முதல் வசனத்திலே, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்காக எப்படி இருந்தாராம்? பொறுமையோடு காத்திருந்தார். இன்னைக்கு நமக்கு பொறுமை இருக்கிறதா சொல்லுங்க. நமக்கு பொறுமை இல்லை. நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை இழந்துடுறோம். எங்க பார்த்தாலும் கடையில போய் நிக்க முடியல, குழாயில போய் தண்ணி பிடிக்க இடத்துல கூட ரெண்டு குடம் பிரிச்சுட்டு போறேன்னு சொன்னா விடுதுமா? குடத்தை கொண்டு மண்ணில ரெண்டு தட்டு தட்டி இருக்கோம், பொறுமை இழந்திருக்கோம். சரி, ரெண்டு குடம் பிரிச்சுட்டு போமா, அப்புறம் பிடிச்சுக்கிடுறேன்னு சொல்றோமா? இல்ல, பஸ்ல ட்ரெயின்ல நம்முடைய பொறுமை. யோசிச்சு பாருங்க, அங்கெல்லாம் காத்து கிடப்போம், அதை விட சொல்ல போனா பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கிடப்போம், ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து கிடப்போம் பொறுமையா. இன்னும் சொல்ல போனா ரேஷன்ல 2000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னா பொறுமையா காத்து கிடப்போம். ஆனா தேவ சமூகத்திலே வெளியேற்ற வார்த்தையை பெற்றுக் கொள்வதிலே விலை மதிப்பு இல்லாத வாக்கு பத்தங்களை பெறுவதற்கு பொறுமை இல்லை. நீடிய பொறுமை, 9 கனிகளில் 1 பொறுமை. தேவன் நம்மிடத்தில் 9 கனிகளை எதிர்பார்க்கிறார். அந்த 9 இல் 1 நீடிய பொறுமை. பொறுமை இருக்கிறதா? எங்கே நாம் பொறுமை இழக்கிறோமோ? உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம்? தானத்தில் சிறந்த தானம் எத்தனை தானம் இருக்கு? நம்ம கிட்னி தானம் இருக்கு, ரத்த தானம் இருக்கு, கண் தானம் இருக்கு, அன்னதானம் இருக்கு. தானத்தில் சிறந்த தானம் அதுதான் நிதானம். தானத்தில் சிறந்தது நிதானம். நிதானம் என்ற ஒரு தானம் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் மற்ற எந்த தானத்தையும் என்னால் நிறைவேற்றிவிட முடியவே முடியாது. வாழ்க்கையில் மிக அவசிய ஒரு தானம் நிதானம். எங்கே ஒரு மனிதன் நிதானத்தை இழக்கிறானோ அவன் வாழ்க்கை இழந்தது உண்டு. தன் வாழ்வின் உச்சத்தை இழந்தது உண்டு. நிதானத்தை இழக்கிற மனிதன், அப்ப நிதானத்தை எப்பொழுது ஒரு மனிதன் இழக்கிறான் என்று சொன்னால் பொறுமையை இழக்கிற பொழுது நிதானத்தை விட்டுவிடுகிறான். பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், ரொம்ப அவசியம். ஆத்திர காரணத்துக்கு என்ன மட்டு? புத்தி மட்டு. ஆத்திரப்பட்டால் நம்முடைய புத்தி கூட குறுகியதாய் மாறிவிடுமா? ஆத்திரம் இருக்கக்கூடாது, அவசர நிலை இருக்கக்கூடாது. நிதானம் பொறுமை ரொம்ப 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 அவசியம். வீட்டில் போய் வாசித்தீர்கள் என்று சொன்னால் நீதிமொழிகள் 1 அதிகாரத்தில் கற்றுக் கொடுக்கிறார். விவேகம் நிதானம் என்ற பட்டியல் அங்கே இடம்பெறுகிறது. நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் எவ்வளவாய் பொறுமையை கடைபிடிக்கிறோமோ அவ்வளவாய் தேவனின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுதெல்லாம் பொறுமையோடு காத்திருந்த அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். அப்பொழுதெல்லாம் அவர் என் கூப்பிடுதலை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பொறுமை தேவ சமூகத்தில் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் காலையில் எழுந்த உடனே பொறுமையோடு ஆண்டவர் பாதத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க. இந்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உண்டு. 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு மணி நேரம் ஆண்டவர் கேட்டார். அன்பு சீசர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கெட்சமனை பூங்காவினை தேவன் செவித்துக் கொண்டிருக்கிறார். நெற்றி வேர்வை சிந்தி வேர்வை இரத்த துளியாய் பூமியில் விழுந்து கொண்டிருக்கும் அளவிற்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவரை கல்வனை பிடிக்கிறது போல் பிடிப்பதற்கு கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
அவர் பிதாவோடு மனம் கசந்து ஒருமனப்பட்டு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே சீசர்கள் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். இயேசு கடந்து வந்தார். அன்பான சீசர்களை தட்டி எழுப்பி சொன்னார், ஒரு மணி நேரம் ஆவது என்று. அல்லேலூயா. ஒரே ஒரு மணி நேரம் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது, ஒரே ஒரு மணி நேரம் எனக்கு ஒதுக்க முடியாதா என்னிடத்தில். 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு மணி நேரம் நம்முடைய தேவனுக்கு கொடுத்து பார்த்தால் 23 மணி நேரம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஒரு மணி நேரத்தை கர்த்தருக்கு நம்மளால் கொடுக்க முடியவில்லை. யோசித்து பாருங்க, தேவன் தினந்தோறும் ஜெபிக்கிறது போல் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவை அவர் விட்டுவிடவில்லை. தினந்தோறும் ஒரு மணி நேரம் தனிமையாய் இயேசு ஜெபித்தார். தானியேல் பத்திரத்திற்கு கைமை கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருந்தும் அவன் மேல் வீட்டு அறையிலே கடந்து சென்று பலகனி திறந்திருக்கிற இஸ்ரவேலை நோக்கி அவன் தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறது போல் அவன் 3 வேளை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தான், பொறுமையோடு காத்திருந்தான். சிங்க கனிக்குள் அவனை தூக்கி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை நன்றாய் அறிந்திருந்தான். அறிந்திருந்தும் அவன் தேவனை நோக்கி செவித்தான், பொறுமையோடு காத்திருந்து செவித்தான். என் அன்பு தேவ சனமே, பொறுமை இழந்துடக்கூடாது வாழ்க்கையில. நாம பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சிறுமை தான் கடந்து வரும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை காண வேண்டும் என்றால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த காலகட்டத்திலும் நாம் பொறுமையை இழந்துவிடக் கூடாது. பொறுமையை கையாளும்படியாக ஒன்றல்ல ரெண்டல்ல நம்ம எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்று போனா சொல்லுங்க. 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 11:00 முடிகிறது. 10:30 2 மணி நேரம் தான் காத்திருக்கு. ஆனால் தேசி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ராத்பகல் 3-4 ஜனங்கள் அப்பம் முசியாமல் தண்ணீர் குடியாமல் ராத்பகல் 3-4 என் தேவனுடைய பிரசங்கத்தை கேட்டார்கள். அல்லேலூயா. 72 மணி நேரம் நம்ம 70 மைனஸ் பண்ணி 2 மணி நேரம் இருக்கிறோம். அல்லேலூயா. என் அன்பு தேவசனமே, ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் பொறுமையை மிகவும் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையில் பொறுமையை கையாள வேண்டும். அது ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வேலையாயிருக்கட்டும், எந்த சூழ்நிலையாயிருக்கட்டும், நாம் பொறுமையில் மிக மிக நாம் கடைபிடிப்பது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. அடுத்து ஒரு வார்த்தையை பேசி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த வசனத்தை குறித்து பேசணும்னா நிறைய பேசலாம். அந்த 1 வார்த்தை குறித்து 3 மாதம் பேசுறாங்க, அவ்வளவு ஆழங்கள் இருக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, செபத்தில் உறுதியாயிருக்க வேண்டும். நம்முடைய செபம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நிறைய பேருடைய செபம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆகாயத்தில் சிறப்பம் பண்ணுவது போல் இருக்கிறது. மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணப்பட வைத்தால் அவன் முடி சூழப்படாது. சட்டத்தின்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேவன் சொல்லுகிறார். ஒரு மனிதன் கூடி வருகிற பொழுது அப்போஸ்தலர் 2 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிற பொழுது பெந்தேகொஸ்தே என்ற நாளிலே மேல் வீட்டு அறையில் எல்லோரும் எப்படி கூடி வந்தார்களா? ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு மனதோடு கூடி வந்தார்கள். 120 பேர் மேல் வீட்டு அறையில் ஒருமனப்பட்டு கூடி வந்து செபித்தார்கள். அங்கே இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமாய் அங்கே ஊற்றப்பட்டார். ஒவ்வொருவருக்கும் அக்கினி வயமான நாவுகள் கொடுக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் ஜெபத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டு உறுதியாய் நிலைத்திருந்தார்கள்.
தானியேல் தேவ சமூகத்திலே உறுதியாய் ஜெபித்தான். யெப்தா என்ற ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே உறுதியாய் ஜெபித்தான், ஆண்டவரே நான் இந்த யுத்தத்தில் ஜெயித்து வருவேன் என்று சொன்னால், இந்த யுத்தத்திலே நான் ஜெயம் கொள்வேன் என்று சொன்னால், முதலாவது எனக்கு முன்பாக எது கடந்து வருகிறதோ அது ஏன் நான் உமக்கு பலி செலுத்துவேன் என்று யெப்தா உறுதியாய் ஜெபம் பண்ணினான். ஜெபத்தின் வார்த்தையை நிறைவேற்றின மனிதன் யெப்தா. என் அன்பு தேவ சொன்னதே எல்லா சனங்களையும் அனுப்பி வைத்தான். இரண்டு பரிவாரங்களாய் பிரித்து தன் மாமன் வீட்டிலிருந்து கடந்து வந்த யாக்கோபு, தன் மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர், ஆடு மாடு எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு அவன் தனிமையிலே வாழ்ந்து வந்தான். தனிமையிலே நின்று மலர்நாளை படியிடுகிறான். மாலை மயங்கும் நேரத்தில் இருள் சூழும் சூழ்நிலையில் 6 மணி வேளையில் முழங்காலிடி படியிட்டான். தேவனை நோக்கி அவையமிடுகிறான். 6 மணி நேரத்தில் மாலை 6 மணிக்கு முழங்கால் படியிட்டவன் காலை 6 மணி வரப்போகிறது. அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் ஒன்றில் உறுதியாக இருந்தான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உம்மை விட ஆண்டவருடைய பாதத்தை அவ்வளவு உறுதியாய் பிடித்து அவன் செவித்தான். சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உரிய நான் உம்மை விட்டேன். எப்படிப்பட்ட செபம் எனக்கு இருக்கிறதா? எப்படிப்பட்ட செபம் நமக்கு தேவை? உறுதியான செபம். நண்பது செபம் மிக மிக அவசியமாயிருக்கும். நம்முடைய செபத்தில் கேட்டதை பெறுகிற வரைக்கும் தாவீது சொல்லுகிறான். அவன் பாடுகிற பொழுது பாடினான், நான் ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன் என்று சொல்லித்தான். நம் ஆண்டவரிடத்தில் ஒன்றை எதிர்பார்த்தால் அதை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் செபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. செபத்தை எந்த சூழ்நிலையிலும் எந்த விதத்தில் விட்டுவிடவே கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல என் தேவன் என்னோடு கூட பேசினார். 2018 என் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற பொழுது சொன்னார், ஒரு 3 வேளை ஆகாரம் முஷியாமல் 3 வேளை ஆகாரம் முஷியாமல் என் சமூகத்திலே 90 நாள் நீ கடந்து வர முடியுமா என்று கேட்டார். 2018 செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் என்று 3 மாதங்கள் தேவ சமூகத்திலே ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது நான் 3 வேளையும் ஆகாரம் முஷியாமல் தேவ சமூகத்திலே 90 நாள் காத்து கடந்தேன். காரணம் ஒரே ஒரு காரியத்திற்காக, ஒரே ஒரு காரியம். ஆண்டவரே 2015 ஜெப வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டு 3 ஆண்டுகள் கழிந்து விட்டது. அதன் மீது ஒரு செங்கல் கூட என்னால் வைக்க முடியவில்லை. ஆனால் நீர் கட்டி தந்தால் உடைய நான் உண்மை விட மாட்டேன் என்று ஒரு உறுதியான ஜெபத்தில் உட்கார்ந்த பொழுது என் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். 90 நாள் 3 வேளை நீ புஷியாமல் என் பாதத்தில் வந்து அமர்ந்திருப்பாய் என்று சொன்னால் நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொன்னார். 1 அல்ல 2 அல்ல 3 மாதம் 90 நாள் 3 வேளையும் சாப்பிடாமல் என் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்தேன். என் ஆண்டவர் 87வது நாள் எனக்கு பதில் கொடுத்தாருங்க. ஒன்றையே கேட்டதா உட்காந்து 90 நாள் ஒன்னே ஒண்ணுதான் கேட்ட, ஆண்டவரை எப்ப கட்டி தருவிய? 87வது நாள் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆண்டவர் 87வது பதில் கொடுத்தார். 88, 89 முடிந்தது. 90வது நாள் ஒரு மனிதன் தேடி வந்தான். அல்லேலூயா. ஒரு மனிதனை தேவன் அனுப்பினார். அவர் மூலியமாய் தேவன் பேசினார். அவர் மூலியமாய் கர்த்தர் கிரியை செய்தார். ஆண்டவராகிய தெய்வம் 2019 நவம்பர் 17 என் ஆண்டவர் சபையை பிரதஷ்ட பண்ண வைத்தார். அல்லேலூயா. ஒன்றையே கேட்டேன் அதே ஆடினேன். ஆண்டவர் சமூகத்தில் சபத்தில் உறுதியாகி வந்தேன். தேவன் கட்டி கொடுத்தார். ஏன் சொல்றா? நம்முடைய செபம் உறுதியாக இருக்கும்.
நம்ம எதை கேட்கிறோமோ அதை உறுதியாக இருக்க வேண்டும். எந்த காரியமானாலும் சரி, அது தேவனுக்கு நலமானதாக இருக்க வேண்டும், தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் அடிக்கடி நான் ஆர்டிக்கிள் போடுவேன், மூளை சாதிக்க முடியாத ஒன்று முழங்கால் சாதிக்கும். அல்லேலூயா. ஜெபத்தில் தான் நிறைய சாதிச்சிருக்கிறேங்க நான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல ஜெபத்துல உறுதியாய் நில்லுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார், தேவன் பலத்த காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய நாமத்தினால ஒரு உச்சத்தை அடைய வேண்டும் என்றால், ஒரு உயர்வை காண வேண்டும் என்றால், ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஒரு நோயினோடு இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், கடந்தன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், வறட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், இயேசு பாதத்திலே, இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே உறுதியாய் ஜெபத்திலே நில்லுங்கள். மூன்று காரியத்தின்படி நம்பிக்கையில் சொல்லுங்க. எப்ப விடுவார்னு பாக்கீங்களா? நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த மூன்று காரியங்களை நாம் வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து நம்ம சரியாய் நன்மையும் செம்மையுமாய் நம்ம பின்பற்றினால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவின் அன்பிலே நீங்களும் நானும் பரிபூரணப்பட வேண்டும் என்று சொன்னார். பிதாவின் நாமத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காகவே சிலுவையில் மரித்தார், அவர் எனக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்துவிட்டார் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை உபத்திரவங்கள் நேரிட்டாலும் அத்தனையிலும் பொறுமையாக இருந்து சகித்துக் கொண்டு நிதானத்தை இழக்காதபடிக்கு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய், அண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். பெருமை ரொம்ப ரொம்ப அவசியம். இது மாத்திரமல்ல, அடுத்த கடைசியாக வார்த்தை சொல்லுகிறது ஜெபத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செம்மையும் நன்மையுமாய் கடைபிடித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியமுள்ள ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே ஒருவரையும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நல்ல வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். தேங்க்யூ.